குடும்பங்களோ ஆமாங்கய்யா, நான் கால் பண்ணுவேயா. இல்ல பரவாயில்ல, பரவாயில்ல. இது தன்னம்பிக்கை தொடர்புடுச்சையா? சரி, அதாவது அந்த ஆர்டிக்கல் பிரச்சனையா தன்மையா இருந்துச்சியா? அதாவது எப்படி சொல்றது, அது மேம்போக்கான எண்ணங்களை விட்டுருக்கு. அதாவது தன்னம்பிக்கைக்கும் அவநம்பிக்கைக்கும் மேம்போக்கான எண்ணம் சொன்னீங்களா, அது என்ன தெரியல. அப்படி ஒரு பர்ஸ்பெக்டிவ் நான் ஏன் பார்க்க முடியும், அந்த பார்வையில நான் ஏன் பார்க்க முடியும். ஆமா, இதெல்லாம் மேம்போக்கான எண்ணம் தானே, கரெக்ட். அந்த எதார்த்த வேற தானே அப்படின்ற மாதிரி தன்னம்பிக்கை அவநம்பிக்கை ஒண்ணுதான் அப்படின்னு சொன்னது. நீங்க ஆக்சிலேட்டரா தன்னம்பிக்கை வச்சிருக்கிற மாதிரி பிரேக்காவும் தன்னம்பிக்கை வச்சிருக்கணும்னு சொல்லிட்டு மாத்தியும் இருந்தது. நீங்க வந்து சும்மாவா எழுதல, அது வந்து செம்மையா எழுதுறீங்க என்பது வந்து நல்லா தெரிஞ்சு இருந்ததுல. சரி, ரொம்ப நல்லா இருந்துச்சியா அது. அதான் எனக்கு அவ்வளவு நல்லா இருக்கியா. ஆனா எனக்கு அந்த நீங்க சொன்னீங்க அந்த அக என்னோட பிரச்சனையாதான், அதாவது எனக்கு என்கேஜ்மெண்ட் கிடைக்குது கிடைக்கல அது வேற விஷயம். ஆனா என்னால புறத்தை ஒழுங்கா கையாள முடியலையே, நல்லா பணம் சம்பாதிக்க முடியலையே, அதெல்லாம் எனக்குள்ள ஒரு ஏக்கம் இருந்துகிட்டே இருக்கும். அதனால நீங்க சொன்னீங்க அகத்துல ஏற்படுற உணர்வு வந்து அதுவா வரும் போகும், பெருசு சிற்சனெல்லாம் இருக்கும், அதெல்லாம் கண்டுக்காதீங்க. ஆனா புறத்துல அப்படி ஒண்ணு இருக்குன்னு அப்படி மட்டும் எனக்கு தனியா பிரிக்க தெரியல. தவிர நீங்க சொன்ன அந்த விஷயம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப இன்ஸ்பைரான விஷயம். சரி, புறத்துல புறத்துல உள்ள வேலையை மட்டும் கவனம் பண்ணுங்கன்னா, இப்ப நீங்க ஒரு வேலையை செஞ்சிட்டு இருக்கீங்கன்னு யாராவது ஒருத்தர் கூட்டா கூட கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னா முடிச்சுட்டு வரேன்னு சொல்லி நம்ம அதுல கவனம் பண்ற மாட்டீங்களா? இப்ப நீங்க ஒரு பேப்பர்ல ஒரு நியூஸ படிச்சுட்டு இருக்கீங்க, படிச்சுட்டு இருக்கும்போது யாராவது ஒரு அது அறவுறையா இருக்கும்போது யாராவது கூட்டாங்க வெயிட் 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 பிளீஸ் 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 சொல்லி கொஞ்சம் நிப்பாட்டி நம்ம அதை படிக்கிறவங்க போறோம் பாத்தீங்களா. அப்போ அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன ஆகுதுன்னா, நீங்க அந்த வேலையில வந்துட்டீங்கன்னு இருக்கும். அந்த வேலையில வந்துட்டீங்கன்னு சொன்னா மற்றதெல்லாம் உங்களுக்கு கவனத்துக்கு வராது. இப்ப அந்த மாதிரி நீங்க ஏதாவது ஒரு வேலையில நீங்க வந்துட்டீங்கன்னா தான் அந்த வேலை வந்து சிறப்பா நடக்கும். நீங்க எந்த வேலையை எடுக்கணும்னாலுமே அதுல டைலண்ட் ஏறாதான் நீங்க பண்ண பிறகு நல்லா இதெல்லாம் இருக்கு. நீங்க வந்து ஒரு சைக்கிள் ஓட்ட பழகிறீங்க, சைக்கிள் ஓட்ட பழகிறது வந்து இப்ப சைக்கிள் ஓட்டிட்டு இருக்கும் பொழுது நீங்க நேரே போகணும்னு நினைக்கீங்க, நேரே போகாது, அது அது இஷ்டப்படிதான் எடுத்துட்டு போகும். அப்ப என்னன்னா உங்க கவனம் எல்லாம் அதுக்கு தேவைப்படும். அப்ப அந்த நேரத்துல நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா நடந்துட்டு இருப்பீங்க, யாராவது உங்க கூட்டா கூட உங்களுக்கு அங்க எல்லாம் திரும்பலாம் முடியாது. நீங்க சைக்கிள் எட்டி பார்த்துட்டு ஓட்டினாலுமே சைக்கிள் ஒழுங்கா ஓடாது. அப்ப நம்ம வந்து சைக்கிள் ஒழுங்கா எட்டி பார்த்தாலே ஒழுங்கா ஓடாத நிலையில நம்ம வந்து அடுத்தவங்க கூடுறது நம்ம கேட்கவே கேட்க மாட்டோம். இப்ப அந்த மாதிரி அதே நேரத்துல நல்லா பழகினதுக்கு பிறகு நம்ம எங்க வேணாலும் திரும்பிடுவோம். அதே மாதிரி நீங்க வந்து ஒரு தொழில ஈடுபட்டீங்கன்னு சொன்னா அந்த தொழில் உள்ள நீங்க மாஸ்டர் ஆகிற வரைக்கும் நீங்க அதுல கொஞ்சம் கவனமா இருந்தீங்கன்னு சொன்னா அதுக்கப்புறம் பிறகு இருந்த தொழில மாஸ்டர் ஆன கூட நீங்க அந்த தொழிலையும் பார்த்துட்டு வேற எதையும் பார்க்கலாம். அப்படி அந்த மாதிரி நீங்க ஒரு தொழிலோட நீங்க ஒன்றிடணும், ஒன்றுனா தான் அந்த தொழில் எதுவுமே சக்சஸ் ஆகும். இது வந்து ஆனா இதே விஷயத்தை தாண்டி சில நேரத்துல வந்து அதாவது தன்னம்பிக்கை அவநம்பிக்கை எனக்கு ஏற்படுறது போய் அந்த விஷயம் வந்து என்னை ஆட்கொள்ற மாதிரி நினைக்கு, அதாவது அந்த விஷயம் வந்து என்னை பிடிச்சிக்கிதுன்னு நினைக்கிறேன்னா அது என்னோட கற்பனையா, அதாவது எல்லாமே வந்து கை நெருக்கத்தை ஏற்படுத்த எல்லாமே வந்து வந்து போறதுதான். அதனால தன்னம்பிக்கையா இருந்தாலும் சரி அவநம்பிக்கையா இருந்தாலும் எல்லாம் வந்து போறதுதான். அதை நம்ம எடுத்து ஹேண்டில் பண்ணிக்கிறோம், அவ்வளவுதான். தேவைக்கு தகுந்த மாதிரி ஹேண்டில் பண்ணிக்கிறோம். அந்த விஷயத்த என்னால நல்லா செய்ய முடிஞ்சா கூட கை நடுங்குது எல்லாரும் அப்ப கூட நீங்க நினைச்சுன்னா உங்களுடைய இது கவனம் வந்து செயல் இல்லாம அடுத்தவங்க பக்கம் தெரிஞ்சிருக்கு பாத்தீங்களா. அப்ப நீங்க செயலை விட்டுட்டு வேற எங்கேயோ போயிடுறீங்க, அவங்க பார்த்தா பாத்து போறாங்கன்னு சொல்லி நம்மளுக்கு இருக்கிறதுனா பாக்க போறாங்க, இல்லாதையா பாக்க போறாங்க, பார்த்தா பாத்து போறாங்கன்னு சொல்லி நீங்க பாட்டுக்கு உங்க கவனம் வந்து உங்க செயல்ல தான் இருக்கணும். அடுத்தவங்களை பத்தியே நினைப்பு வந்துட்டீங்கனால செயல்ல நம்ம கவனம் போயிடும், குறைஞ்சு போயிடும். ஆமாங்க, விருப்பப்பட்ட நேரத்தில் வாங்க.
கண்டிப்பா வரேன். இப்ப 20 அது என்னது 19 பரிச 19, 20, 21 அது முடிச்சுட்டு வந்துடுறேன். சரி வாங்க வாங்க. நான் ஒரு போகும்போது அது கிளம்பி வர நேரத்துல ஏதாவது யோசிச்சு நானே ஏதாவது ஒரு காரணத்தை உருவாக்கிட்டு இருந்து வச்சிருக்கேன். கிளம்பி வந்துட்டேயா? சரி சரி சரி. ஆ சரிங்க, நன்றி.